இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை பலவீனப்படுத்துகிறது ரஷ்யா. நேட்டோ படைகளின் தளபதி குற்றச்சாட்டு. சிறைகாவிலிருந்து கட்டாயப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட வயோதிக தம்பதி. கிழக்கு கூட்டாவில் உறவுகளை தொலைத்துவிட்டு பாகிஸ்தானில் தவிக்கும் அவலம். காணும் இடமெல்லாம் குப்பைகள். உலகின் மிக அழகிய ரோம் நகரின் தற்போதைய நிலையை விளக்கும் சிறப்புச் செய்தி. வணக்கம், நான் சரண்யா நாகராஜன். ஆப்கானிஸ்தானில் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்யா பலவீனப்படுத்துவதாக அங்குள்ள நேட்டோ படை தளபதி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதை ஏற்க ரஷ்யா மறுத்துள்ளது. இதுகுறித்து ஆப்கான் முன்னரங்கிலிருந்து பிபிசி அளிக்கும் மேலதிக சிறப்புச் செய்தியை பார்ப்போம். வடகிழக்கு ஆப்கானிஸ்தானின் மலைப்பகுதிகளுக்கு மேலே பறக்கும் F-16 ரக போர் விமானங்கள் எரிபொருளை நிரப்புவதற்காக திரும்பும் காட்சி இது. அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் தரைப்பகுதியில் போராளிகளுடன் சண்டையிடும் ஆப்கான் படைகளுக்கு வான்வழியாக பாதுகாப்பு வழங்கும் பணியில் அவை ஈடுபட்டன. 17 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போர் ரஷ்யாவின் தலையீட்டால் மேலும் சிக்கலாகியுள்ளதாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகளின் தளபதி கூறுகிறார். இங்கு ரஷ்யா மேற்கொள்ளும் ஸ்திரத்தன்மையற்ற செயலை பார்க்கிறோம். மேலும் IS குழுவினரின் எண்ணிக்கை இங்கு அதிகரிப்பதாக கூறப்படுவதை வைத்து அவர்களை வீழ்த்துவதற்காக தலிபான்களுக்கு சில உதவிகளை செய்வதாக கூறி தனது செயலுக்கு ரஷ்யா நியாயம் கற்பிக்கிறது. இங்கு போரிடும் ஆப்கன் கமாண்டோ வீரர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க விமானப்படை செயல்படுகிறது. தாலிபான் கட்டுப்பாட்டு பகுதியை முற்றுகையிட்டு ஒரு தாலிபான் இயக்க தளபதியை படையினர் பிடிக்கும் பிரத்யேகமான இந்த காட்சி பிபிசிக்கு கிடைத்தது. இந்த வீரர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளதாக நேட்டோ தளபதி கூறுகிறார். ஆனால் தங்கள் வீரர்கள் எதிர்கொள்ளும் சில தாலிபான் இயக்கத்தினருக்கு ரஷ்யா ஆயுத உதவி செய்ய வாய்ப்புள்ளதாக இந்த தளபதி சந்தேகம் எழுப்புகிறார். எங்களின் தலைமையகத்திற்கு சில ஆயுதங்களை கொண்டு வந்த ஆப்கான் தலைவர்கள் அவற்றை தாலிபான்களுக்கு ரஷ்யா வழங்கியதாக கூறினார்கள். இந்த விவகாரத்தில் ரஷ்யாவும் தாலிபானும் நேரடி கூட்டாளிகள் கிடையாது. ஆனால் IS குழுவின் அச்சுறுத்தலை சமாளிப்பது மற்றும் அமெரிக்காவை எதிர்ப்பது ஆகியவை ரஷ்யாவுக்கும் தாலிபானுக்கும் பொதுவான நோக்கமாக உள்ளது. எனினும் ஆப்கான் மோதலில் ரஷ்யாவின் பங்களிப்பு இங்கு நீடித்து வரும் 17 ஆண்டுகால போரை மேலும் மோசமாக்கி வருவதாக கருதப்படுகிறது. ஆப்கான் விவகாரத்தில் அந்நிய நாடுகளின் தலையீடு இனியும் தொடர்வது, ஏற்கனவே வளர்ச்சியின்றி முடங்கிப் போயிருக்கும் இந்த நாட்டில் அமைதிக்கான சாத்தியங்களை மேலும் சிக்கலாக்கும் என்பதே இங்கு வாழும் மக்களின் நீங்காத அச்சமாக உள்ளது. சிறைகாவின் கிழக்கு கூட்டாவிலிருந்து ஏற்கனவே வெளியேறிய நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் ஒரு பிரிவு கிளர்ச்சியாளர்களும் மற்றொரு கிளர்ச்சிக்குழு கட்டுப்பாட்டில் உள்ள இத்லிப் நகருக்கு இன்று காலை சென்றனர். இந்நிலையில் கிழக்கு கூட்டாவில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த வயோதிக தம்பதி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களின் தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். இஸ்லாமாபாத்தில் தற்போதுள்ள அந்த தம்பதியை சந்தித்தது பிபிசி. 45 ஆண்டுகளாக சிரியாவில் பெல்டராக பணியாற்றிய பிறகு முகமது அக்ரமிற்கு மிஞ்சியிருப்பது இந்த ஒரு உடைமை மட்டுமே. பாகிஸ்தானை சேர்ந்த இவரும் இவரது மனைவியும் டமாஸ்கஸை அடுத்து அமைந்துள்ள கிழக்கு கூட்டாவில் வசித்து வந்தார்கள். இவர்கள் வாழ்ந்த பகுதி அதிபர் அசாத்தின் ஆதரவு படையால் முற்றுகையிடப்பட்ட பிறகு இங்கு வாழும் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக எங்களுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. சில நேரத்தில் இலைத்தலைகளை கூட சாப்பிட்டோம். வயிற்றை நிரப்ப கண்டதையெல்லாம் சாப்பிட்டோம். குழந்தைகளின் கைகள் மிகவும் மெலிந்து விட்டன. இந்த நிலையை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு கூட்டாவில் சிரியா அரசு ஆதரவு படையினர் கொடூர தாக்குதல் நடத்திய பிறகு அதை தங்கள் வசம் கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்கள் வீட்டுக்குறையின் மேல் பகுதி வழியாக ராக்கெட் குண்டுகள் பறப்பதை பார்த்திருக்கிறோம். பல நேரங்களில் வெடிகுண்டு உலோக துண்டுகள் அருகாமையில் சிதறி விழுவதை பார்த்திருக்கிறோம். போர் விமானங்கள் பறக்கும் போது எங்களின் வீடு குலுங்கும். அதுதான் எங்களது கடைசி நாளாக இருக்கும் என பல நேரங்களில் நினைத்திருக்கிறோம்.
மோட்டார் சைக்கிள் சென்றால் கூட போர் விமானம் நெருங்குவதாக கருதுவோம். கதவை தட்டினால் கூட வெடிகுண்டு தாக்குதலின் அதிர்வாக இருக்குமா என அஞ்சுவோம். கிழக்கு கூட்டாவிலிருந்து அக்ரம் வெளியேற்றப்பட்டு விட்டாலும் அவரது பிள்ளைகள், பேர குழந்தைகள் உள்ளிட்ட 25 பேர் இன்னும் கிழக்கு கூட்டாவிலேயே சிக்கியிருக்கிறார்கள். நாங்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது எங்களின் உடைமைகளை பிடித்துக் கொண்டு குழந்தைகள் அழுதன. எங்கள் வாழ்வே அர்த்தமற்றதாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் எப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். கிழக்கு கூட்டாவில் உள்ள தங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்ற தற்போது பாகிஸ்தான் அரசின் உதவியை எதிர்பார்த்து அக்ரமும் அவரது மனைவி சுக்ரா பிபியும் காத்திருக்கிறார்கள். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தெற்கு பிரான்சில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டவர்களில் இருவரை துப்பாக்கிதாரி ஒருவர் சுட்டுக் கொன்றார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொண்ட குழுவைச் சேர்ந்த அந்த துப்பாக்கிதாரியை காவல்துறையினர் சில நிமிடங்களுக்கு முன்பு சுட்டுக் கொன்றனர். அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பரம் இறக்குமதி பொருட்களுக்கான வரியை உயர்த்தும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இதனால் அந்த இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் மூலம் அச்சம் மேலதிகமாக காணப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஜான் போல்டனை அதிபர் டொனால்டு டிரம்ப் நியமித்துள்ளார். ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதரான இவர் வடகொரியா மற்றும் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் உள்ள தமது தூதரை திருப்பி அழைத்துக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. நச்சு வேதிப்பொருள் மூலம் ரஷ்ய முன்னாள் உளவாளியையும் அவரது மகளையும் கொல்ல பிரிட்டனில் நடந்த முயற்சி தொடர்பான விசாரணைக்கு ரஷ்யா ஒத்துழைக்காத நிலையில் இந்த முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெர்த் அருகே உள்ள ஹேம்ப்ளின் கடலோரப் பகுதியில் சுமார் 150 திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன. அதில் குறைந்தபட்சம் பாதியளவிலான திமிங்கலங்கள் உயிரிழந்து விட்டதாக கடலியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் பல பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. ஆனால் இந்த பிரச்சினைக்கு உலகின் மிகவும் அழகான நகரான இத்தாலியின் ரோம் நகரும் விதிவிலக்கல்ல. அங்கு வீதிதோறும் 1 மீட்டர் அளவுக்கு உயர்ந்து வரும் குப்பைகளால் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள உள்ளூர் தன்னார்வலர் அமைப்பு புதிய முயற்சியில் இறங்கியுள்ளது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இத்தாலி தலைநகர் ரோமில் குப்பை கழிவுகள் அதிகமாக காட்சியளிக்கின்றன. இத்தாலி நாட்டின் தினசரி சமாளிக்கக்கூடிய 4500 டன் குப்பைகளை விட இது அதிகமாக இருப்பதால் நகரவாசிகள் கடும் கோபத்துடன் காணப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் குப்பை கூளமாக நகரம் காட்சியளிக்கிறது. 1 மீட்டர் உயரத்துக்கு குப்பைகள் தேங்குவதால் அவற்றின் துர்நாற்றம் கொடுமையாக இருக்கிறது. இந்நிலையில் ஆள் உயரத்திற்கு இந்த குப்பை கழிவுகள் தேங்குவதை விரும்பாத சிலர் மேற்கொண்டுள்ள முயற்சியை அறிந்து அவர்களை பிபிசி சந்தித்தது. ரீடேக் ரோமா என்ற ரோம் நகரை மீட்போம் என்ற அமைப்பைச் சேர்ந்த இவர்கள் தினமும் அதிகாலையில் கூடுகிறார்கள். வெறுமனை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்பினோம். மாற்றம் என்பது தானாக வராது. அழுக்கான பகுதிகளை சுத்தப்படுத்தி சுவரில் உள்ள கோடுகளை மறைக்க வர்ணம் பூசி நகரை பொலிவுபடுத்த முயற்சிக்கிறார்கள். உலகின் மிகவும் அழகான நகரம் ரோம். இந்த நகரை கண்மூடித்தனமாக நேசிக்கிறேன். அதனால்தான் வீதிகளில் நாங்களாகவே இறங்கி சுத்தப்படுத்த தொடங்கியிருக்கிறோம். ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற செய்தியை இதன் மூலம் மக்களுக்கு உணர்த்த விரும்புகிறோம். இந்த நகரை அழகாகவும் கட்டமைப்புடனும் காட்ட நம்மாலும் ஏதாவது செய்ய முடியும். வீதிகளையும் பூங்காக்களையும் இடைவிடாது இந்த தன்னார்வலர்கள் சுத்தப்படுத்தி வருகிறார்கள். ஆனாலும் இங்கு வாழும் சிலர் சுற்றுப்புறத்தை தொடர்ந்து அசுத்தமாக்கி வருகிறார்கள். இதனால் இவர்களின் பணி இப்போதைக்கு ஓயாது என்றே தோன்றுகிறது. நிறைவாக, வடமேற்கு சீனாவின் கான்சு மாகாணத்தில் பாரம்பரிய குதிரை பந்தய திருவிழா தொடங்கியுள்ளது. 7 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நாளில் 300க்கும் அதிகமான குதிரைகளை ஓட்டி அவற்றின் ஜாக்கிகள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்நிகழ்வையொட்டி நடைபெற்ற சீன பாரம்பரிய நடன நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலகச் செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.